ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் உங்களுக்காய் ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:16 எல்லாரும் பயமடைந்து மகா தீக்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதாவது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அவர் செய்த காரியங்களில் ஒன்று மரித்தோரை எழுப்பின ஒரு காரியமாயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போன போது ஒரு மரித்த ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ண போகும்படியாய் வந்தார்கள். அப்பொழுது இயேசு சந்தித்து அந்த வாலிபனை மரணத்திலிருந்து எழுப்பி அந்த தாயினிடத்தில் கொடுத்தார். இதே போல வாழ்க்கைக்கு உதவ வேண்டியவர்கள், உங்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டியவர்கள், உங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டியவர்கள், நீங்கள் நம்பியிருந்த அவர்களுடைய இழப்புகள் உங்களோட வாழ்க்கையில் வரும்போது உங்களால் தாங்க முடியாதபடி வேதனை நிறைந்ததாய் கண்ணீர் விட்டதாய் காணப்படுகிற உங்களுடைய கலங்கி போன வாழ்க்கையை இயேசு சந்திப்பாரானால் அந்த கலக்கத்தை நீக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இயேசு அவர்களை சந்தித்தார். அந்த தன் மகனை இழந்து தவித்த அந்த தாயினுடைய வேதனையை இயேசு அறிந்தார். இயேசு அவர்களை சந்தித்த போது அவங்களோட வாழ்க்கை முழுவதுமாய் மாறியதை பார்க்கிறோம். இதே போல உங்களோட வாழ்க்கையிலையும் இயேசு உங்களை சந்திக்க வேண்டும். நீங்களும் இயேசுவை சந்திக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை சந்திக்கும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோட வாழ்க்கையிலே நீங்க அறிந்து கொள்ள வேண்டியவராய் காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கும்படி ஆயத்தமாயிருக்கிறார். அவர் சந்திக்கும்படி விரும்புகிறதுனாலே அவர் வருகிற வழியிலே இவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சகேயு என்கிற ஒரு மனிதன் காத்திருந்தார். இயேசு வருகிறதுனாலே அவர் முன்னாக ஓடி ஒரு மரத்தின் மேலே ஏறி இருந்தார். இயேசு வழியை நடந்து போகையிலே அவரை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் இயேசு அந்த வழியாயில் போனபோது அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்து சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை சந்தித்து அவனோடு பேசி அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அவனுக்குள்ளே இருந்த பாவ உணர்ச்சிகள், பாவம் பட்ட காரியங்கள், செய்த தவறுகளை குறித்த ஒரு உணர்வு வந்து அவன் மனம் திரும்பி அவைகளை விட்டு தேவனுடைய பிள்ளையாக அவன் மாறினான். ஆண்டவரை சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குற தேவன் அவர். உங்களை சந்திக்க அவர் விரும்புகிறார். உங்களை சந்திக்கும் போது அவர் ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இராது. ஆகவே இன்றைய நாளில் இயேசு உங்களை சந்தித்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே அவர் உங்களை நேரிலேயும் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கும்படி உங்களுடைய இருதயத்தை சுத்திகரியுங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கும் போது உங்களோட வாழ்க்கை முழுவதும் மாறிடும். கர்த்தரை சந்திக்கிற ஒரு மனிதன் பாக்கியவான். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோட வாழ்க்கையில் வரும்போது, நீங்கள் அவரை சந்திக்கும் போது, முகமுகமாய் பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். ஏனென்றால் இயேசு ஒரு மனிதனை சந்தித்தால் அது ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். ஆகவே இயேசு தம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு தேசத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் இயேசுவை அறியாதவர், வேறு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு குறிப்பிட்ட ஒரு வியாதி வந்ததாய் காணப்பட்டது. அந்த வியாதியை பரிசோதித்து பார்த்த
மருத்துவர்கள் நீங்கள் தாமதமாய் வந்துவிட்டீர்கள், நீங்கள் இன்னும் 3 மாதத்திலே மரித்து விடுவீர்கள் என்று சொல்லி நல்லா செக் பண்ணி அந்த குறிப்பிட்ட வியாதியை நிமித்தம் அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். எங்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது, ஆதலால் நீங்கள் மரித்து விடுவீர்கள், உங்களுக்கு வைத்தியம் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த மருத்துவர்கள் கைவிட்டார்கள். அவரோ இளம் பாலிவ வயதை சேர்ந்தவராயிருந்தார். அவருக்கோ மரணம் என்பது விருப்பம் இல்லாமல் இருந்தது. அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். நான் வாழ விரும்புகிறேன், ஆனாலோ மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் நீ மரித்து போய் விடுவாரே என்று. நான் என்ன செய்யக்கூடும் என்று அவர் அழுது புலம்பினார். அவர் பலவிதமான தெய்வங்களை தேடி ஓடினார், பலவிதமான மனிதர்களை தேடி ஓடினார், பல உயர்வான மருத்துவ பகுதிகளை தேடி போனார். எங்கும் அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் வீதியிலே நடந்து போன போது ஒரு மிஷனரி அந்த இடத்துல இருந்து ஒரு வேதாகமத்தை கொடுத்தார். இவர் அதை வாங்கி கொண்டு வந்தார். வாங்கி கொண்டு வந்து அதை வாசித்து பார்க்கும்போது அந்த வேதத்திலே ஒரு வசனம் அவருடைய கண்களிலே பட்டது. அவர் தமது வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தை அனுப்பி வியாதி சிலை குணமாக்குற தெய்வம் என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் கண்களை மூடி அமைதியாக இருந்து இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, இயேசுவே உம்மை யாரென்று அறியேன், எனக்கு உம்மை தெரியாது. இந்த வார்த்தை அவர் தமது வார்த்தை அனுப்பி குணமாக்குவார் வியாதி சிலை என்று எழுதியிருக்கிறது அறிந்திருக்கிறேன், என்னை குணமாக்கும் என்று சொல்லி அவர் கேட்டார். கண்களை மூடி இருந்து பார்த்தார், இயேசு வருவார் என்று. பல விதமான தியானங்களை அவர் செய்து பார்த்தார், அங்கே இயேசு வரவில்லை. திடீரென அவர் சோர்ந்து போனார். இப்படி சில நாட்கள் அவர் தொடர்ந்து இந்த வசனத்தை வைத்து அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் குணமாகவும் இல்லை, இயேசு வரவும் இல்லை. அவர் சோர்ந்து போனார், அவர் களைத்து போனார். இதற்கு மேலே நான் எப்படி கேட்க முடியும் என்கிற ஒரு நினைவு அவருக்கு வந்தது. அப்படி அவர் களைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்கனவே மரணத்துக்கு ஏதுவான வியாதியினாலே உபாதைப்பட்டு கொண்டிருக்கிற அவருக்கு இன்னும் காத்திருப்பது கஷ்டமாயிருந்தது. அவர் களைத்து போனார். அந்த நேரத்திலே 2 பாதங்கள் பூமியிலே அவர் களைத்து இருந்த அந்த நிலத்திலே 2 பாதங்களும் அப்படியே நடந்து வருவதை பார்த்தார். அவர் கண்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல ஏறெடுத்து பார்த்தார். ஒருவர் அவருக்கு முன்னே வந்து நிற்கிறார். அவருடைய கைகளையும் கால்களையும் காயங்கள் இருக்கிறதை அவர் பார்த்தார். இதோ அவர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி, இதோ நான் இயேசு, நீ சுகமாக என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது இவருடைய சரீரத்துக்குள்ளே அந்த இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டின போது ஏதோ ஒரு வல்லமாக அந்த கரங்களுக்குள்ளே இருந்து வந்து அவருடைய சரீரத்தில் பட்டு அந்த வியாதியை அப்படியே முழுவதமாய் சுகமாக்கி விட்டது. அப்பொழுது இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இயேசு என்னை தேடி வந்தாரா, இயேசு என்னை சந்தித்தாரா. அன்றில் இருந்து இயேசு அவரை சந்தித்த அந்த நாள் முதல் அவருக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை மாறிட்டு, அவர் மரிக்க முடியாதபடி அந்த வியாதி நிமித்தம் அவருடைய உயிர் பிரிய முடியாதபடி இயேசு காத்து சுகமாக்கினார். மருத்துவர்களிடம் அவர் ஓடி போய் காண்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. அந்த நோய் இருந்த அறிகுறிகளோ அடையாளங்களோ இல்லாமல் போயிட்டுதே. இயேசு குணமாக்கிறவர். ஒரு மனிதனை இயேசு சந்தித்தால் அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் மாறும். அப்படியாய் அந்த மனிதன் பல நாட்களாய் இயேசு உடைய வேத வசனத்தை வைத்து தியானித்து இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்டார். நீங்களும் அப்படி கேட்டு பாருங்கள், இந்த இயேசு உங்களை சந்திக்க வருவார். நீங்கள் உங்களை இயேசு சந்திக்கும் போது உங்களோட வாழ்க்கை மாறும், குடும்ப பிரச்சனை மாறும், உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் மாறும், உங்களோட எதிர்கால பிரச்சனைகள் மாறும், உங்களோட வியாதிகள் மாறும். இயேசு ஒரு மனிதனை சந்தித்தால் அவனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறிவிடும். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காய் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காய் அந்த மனிதன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மூலமாய் அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவை அவர் உயிரோடு பார்த்தார். இயேசு இன்றும் ஜீவிக்கிற தேவன், இன்றும் உயிரோடு இருக்கிறவர், உங்களோடு பேசுகிறவர், உங்களை சந்திக்கிறவர். இந்த இயேசுவை சந்திக்கும்படி நீங்கள் ஆயத்தப்படக்கூடாதா? இயேசுவை நீங்கள் சந்தியுங்கள்.
அவர் உங்களோட வாழ்க்கையை இன்றும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு இல்லாத போது, இயேசு உங்களை சந்திக்காத வரைக்கும் உங்களோட வாழ்க்கை மாறாது, உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வராது. ஜனங்கள், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு செய்தார் அன்று. அதே போல இன்றும் உங்களோட வாழ்க்கையில இயேசு அந்த பெரிய அற்புதங்களைப் போல பல பெரிய அற்புதங்களை உங்களோட வாழ்க்கையிலையும் பிறருடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நீங்க சந்திக்க வேண்டும், அல்லது அவர் உங்களை சந்திக்க வேண்டும். இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். நீங்க அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமானால் அவரை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். அவர் உங்களோட உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காரியங்கள் நிகழும். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை முற்றிலும் மாறும். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை சந்திக்க போகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து உங்களுடைய கண்களை மூடி, அன்பான இயேசுவே, என்னை நீங்கள் சந்திக்கும்படி வாங்க. நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ள அன்பான இயேசுவே, வாங்க. நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் என்னுடைய தெய்வமாய் இருங்கன்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. இயேசு உங்களை சந்திக்கும்படி வருவார். இப்பொழுதே வருவார். உங்களோட வாழ்க்கை மாறும். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்பின் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உலகத்தில் எத்தனையோ கோடி கணக்கான மக்களை இதுவரையும் சந்தித்திருக்கிறீங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையை மாற்றியிருக்கிறீங்கப்பா. மரணப்படுக்கையில் இருந்தவர்களை நீர் சந்தித்து அவர்களை மீண்டும் எழுப்பி அவங்கள வாழ வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாழவே முடியாதென்று இருந்தவர்களை நீங்கள் சந்தித்ததனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. இப்படியாய் உலகத்தில் எத்தனையோ மக்களை நீங்கள் சந்தித்து அனுதினமும் சந்தித்து அவங்கள வாழ வைத்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிறதுக்காய் நன்றி. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து இணைந்து இதை கேட்கிற பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவள் ஒவ்வொருவரே நண்பின் ஆண்டவர் இயேசு சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவள் வேலிடத்தில் இருக்கிற நெருக்கத்தின் நிமித்தம் அவர்களை சந்தேங்க. அவங்களோட குடும்ப நெருக்கத்தின் நிமித்தம், அவங்களோட வியாதியின் நிமித்தம், படுகிற துன்பங்களை நிமித்தம் அன்பின் ஆண்டவரே, அவர்களை நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றை நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, அவர்கள் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளே நீங்க பிரவேசிங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொன்னபடி இயேசு அவருடைய ஜனங்களை சந்திக்கிறதற்காய் நன்றி. இவர்களெல்லாம் உங்களுடைய ஜனங்களப்பா. நீ சுருஷ்டித்த ஜனங்கள். இந்த ஜனங்களை நீங்க சந்தியுங்க. அவங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதியுங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமே, அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை அவர்களுக்கு கொடுங்கப்பா. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார். அவரோடு இணைந்து உங்களோட வாழ்க்கையை கட்டுங்கள். அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. ஆமேன். எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு